மணிச்செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா, இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தனித்தமிழ் ஈழம் அமைக்க பொது வாக்கெடுப்பு நடத்த கருணாநிதி தலைமையிலான டெசோ கூட்டத்தில் தீர்மானம். இலங்கைக்கு ஆதரவு அளித்த ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஐநாவையிலிருந்து வெளியேறுவதால் ராஜபக்சேவுக்கு நெருக்கடி. சர்க்கரை ஆலை ஊழியர்களின் பேச்சுவார்த்தை தோல்வி, உண்ணாநிலை போராட்டம் இருக்க முடிவு. பழனி ஜெபஸ்தியர் கோவில் சிறைகள் உடைப்பு, பணம் எடுக்க முடியாதால் கொள்ளையர்கள் ஆத்திரம். தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை. அதிக கட்டணம் வசூலிப்பதாக தனியார் பொறியியல் கல்லூரி மீது அண்ணா பல்கலைக்கழகத்தில் புகார். கோச்சி சென்ற ஏர் இந்தியா வானூர்தியில் நடுவானில் திடீர் எரிபொருள் கசிவு, சென்னையில் அவசரமாக தரையிறக்கம். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் முன்பு மறியலில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது. வருங்கால வாய்ப்பு நிதியை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த கோரி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. ஐபிஎல் மட்டைப்பந்து போட்டி, சென்னை கொல்கத்தா அணிகள் சேப்பாக்கத்தில் இன்று மோதல். மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் ஆச்சி மசாலா, இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.